ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வெஜ் பிரிஞ்சி செய்யறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சூடாயிட்டிருக்கு. இது கூட நம்ம வந்து பிரிஞ்சி அளவு சேர்த்துக்கலாம். பட்டை 2 துண்டு, ஜாதிபத்ரி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, சோம்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கிக்கிட்டுருக்கு. இது கூட நம்ம நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல, அதனால நான் காரத்துக்காக பச்சை மிளகாய் 10 சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வெழுது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் உருளைக்கிழங்கு ஒன்று வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட நான் வந்து ஒரு 6-7 பீன்ஸ் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கொஞ்சம் போட இதில் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா இது எல்லாத்தையும் கலந்துடலாம். இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ காய்கறி எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதோட இது வந்து நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது, அதனால முதல்ல சேர்க்கல. இந்த பச்சை பட்டாணியை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதுதான் இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதித்ததும் நம்ம வந்து குக்கரை மூடிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம குக்கரை மூடிடலாம். நான் விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன், அதுக்கு அடுத்ததை நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் விசில் போட்டுக்கிறேன். ஒரு விசில் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்ததும் நான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கரை வந்திருக்கு. நம்ம இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம பிரெட்டை பொரிச்சுட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட்டை பொரிச்சுக்கலாம். இதுக்காக நான் வந்து 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வந்து பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பொரிக்கிறதுனால இது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். இது நல்லா ரெண்டு பக்கமும் சிவந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி சிவக்க பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரெட் பொரிச்சாச்சு, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒயிட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.